பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/10/2022. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 தீதி இன்று பிற்பகல் 12:40 வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:18 வரை அனுஷம் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று காலை 7:35 வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் 11:40 வரை வனிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:18 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை மாலை 4:45-5:45 வரை ராகுகாலம் பகல் 10:30-12 வரை யமகண்டம் 3:00-4:30 வரை பிற்பகல் குளிகை காலை 7:30-9 வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15-1:15 வரை மாலை 6:30-7:30 வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கேது, புதன், சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரனும் மாந்தி பகவானும், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மேஷத்தில் ராகு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். சஷ்டி விரதம் இது 4வது நாள். இப்போ சஷ்டி விரதம் எதற்கெல்லாம் இருப்போம், அதுவும் வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதே போல் வகுப்பு சனிக்கிழமை 5ஆம் தேதி போடப்படும். இது வந்து தாந்திரீக வகுப்பு மட்டும்தான். மாந்திரீக வகுப்பு 2வது சனிக்கிழமை போடப்படும், 12ஆம் தேதி. அன்றைய தினம் கலந்து கொள்ளலாம். இந்த தாந்திரீக வகுப்பு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பெண்களும் கற்றுக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா சில பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்தே எல்லாம் செய்யலாம். உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துலேருந்தே முதல்ல நம்ம வந்து கல்லுப்பு எடுத்துப்போம். இப்போ யாராவது ஏதாவது திருஷ்டி வந்துருச்சுன்னா உடனே கல்லுப்பு எடுத்து சுற்றி போடுவாங்க. இப்போ அதே கல்லுப்புக்கு என்னென்ன பலன் நிறைய நான் போட்டிருக்கேன். லக்ஷ்மி கடாட்சம், உப்பு கலச பூஜை, இதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதனால் இந்த தாந்திரீக வகுப்பு முக்கியமாக பெண்களுக்கு தான் இது பயன்படக்கூடியது. இதில் ஒரு 2 விஷயம் தாந்திரிக வகுப்புலே ஒரு 2 விஷயம் முக்கியமான ஒரு தகவலை சொல்லி கொடுக்கப்படும், விரும்புவோர் அணுகலாம். அதே மாதிரி தூபப்பொடி நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அடுத்தவங்க ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த பொடியை போடலாம். இது வந்து எப்படி போடணும், மாலை 4:30-5 போட வேண்டும். ஒவ்வொரு மூலையும் பாத்ரூம் லெட்டின் எதுவும் விடக்கூடாது, எல்லாத்தையும் காட்டணும். அந்த புகை எல்லா இடத்துக்கும் போகணும். ஒரு 10 நாளை கஷ்டமாக இருக்கும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அந்த நாளில் சேலஞ்சு பண்ணியே வாங்கிட்டு போனாங்க. ஒரு நான் 15-16 வருஷமாக இதை கொடுத்துட்ருக்கேன்.
இப்போதான் இதை பற்றி நான் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வர கிளைண்ட்டே நிறைய பேர் வேணும்னு வாங்கி போயிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லது, இந்த செய்வினைக்கோ அதுக்கோ இதுக்கோ மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி கார்த்திகை 1 பாதத்தில் பிறந்தவர்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்க வழிமுறைகளும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம். அதாவது 19 வயதிற்கு பின் 18 ஆண்டுகளும் ராகு மகாதிசை நடக்கும். இந்த காலம் மிகவும் முக்கியமானது, வியாபாரத்தில் தாக்குப்பிடிக்க வேண்டிய காலகட்டம். முன் ஜென்ம ஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்பெற்றிருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, வியாபாரம் நன்றாக நடக்கும். ஒருவேளை 10 இடத்தில் உள்ள கிரகங்கள் சரியான பார்வை பார்க்கவில்லை என்றால் வியாபாரம் டல்லடிக்கும். இதை தடுக்கிறதுக்காகவும் வியாபாரத்தை நல்லபடியாக முன்னேற்றம் காணவும் பிரார்த்தனைகள் நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும். பிரார்த்தனை மூலமாக எப்படி? சரி, ஒரு திசை நடக்குது, அது எந்த திசையாக இருக்கட்டும், எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தால், ஏன்னா சனி காலபுருஷ தத்துவப்படி 10-11 அதிபதி, தொழிலும் லாபமும் கொடுக்கக்கூடிய இடம், அங்கே தான் சனி பகவான் இருக்கார். அதுவும் மேஷராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அவரே தான் இல்லைங்களா. அப்போது கணபதி ஹோமம், சனி பகவானுக்கு பிரீத்தி ஹோமம், இதில் ஏதாவது ஒன்று வல்லற்பிறை இல்லைன்னா தேய்பிறை சதுர்த்தியில் விடியற் காலை நம்ம சூரிய உதயத்துக்கு முன்பு இந்த ஹோமம் செய்து லக்ஷ்மி குபேர இயந்திர பூஜை முடித்து அந்த இயந்திரத்தை தொழில் எங்கு நடக்கிறதோ அங்கு வைத்து கொள்வது மிகுந்த நற்பலனை அளிக்கும். இது எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தால். அடுத்தது குரு புத்தி. ஏன்னா குரு புத்தி அப்படின்னு சொல்லும்போது பாக்யஸ்தானாதிபதியும் அவரே, விரயஸ்தானாதிபதியும் அவரே. அப்போது வியாபாரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். இந்த மேஷராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் உண்மையிலே உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வழிமுறை மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அது கூட ஒழுங்காக சொல்கிறதே இல்லை. அதே மாதிரி எந்த திசை நடந்தாலும் குரு புத்தி நடந்தால் வியாபாரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும். அதனால் திருஷ்டி ஹோமம், வியாபார அபிவிருத்தி ஹோமம் செய்வது மிக மிக நல்லது. இது அந்த வியாபாரியின், இப்போ யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ, யார் தொழில் பண்ணுறாங்களோ, அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமான கார்த்திகையில் செய்வது மிகவும் நன்மை. வசதி இருந்தால் இந்த ஹோமத்தை எங்கு வியாபாரம் நடக்கிறதோ அந்த இடத்தில் செய்வது மிக உத்தமம். ஒருவேளை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த வயதில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்களோ அந்த வயதில் அவருக்கு என்ன தசை புத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்யலாம். பொதுவாக தொழில் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், சில பேருக்கு ஏறிக்கிட்டே போகும். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் எந்த விதமான தடை தடங்கள் விக்னம் வராமல் இருப்பதற்கு விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம். ஏன்னா 10 இடம் சனி பகவானாக வர்றதுனால, அதே மாதிரி இப்போ 4 இடம் தொழில் தானே, இப்போ 4 இடம் தொழில் அப்படின்னும்போது அந்த இடத்த அதிபதி சந்திரனாக வருகிறார் இல்லைங்களா. அதனால்
விநாயகர் வழிபாட்டை செய்வது மிக மிக உத்தமம். கேது காயத்ரியை தினந்தோறும் 54 தடவை காலையில் சொல்லிட்டு கடைக்கதவுகளை திறந்தால் மிக உத்தமம். ஊதுபத்தி, அந்த இடத்துல சந்தனம், சந்தனவத்தி இல்லை சந்தன புகை, இதை காட்டிவிட்டு பின்பு கல்லா பெட்டியை திறப்பது மிகவும் நன்மையை செய்யும், வியாபாரம் விருத்தி அடையும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் நன்மையை செய்யும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் போட்டியெலாம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்பாடு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில பொறுப்புகளால் அலைச்சல்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை. இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொண்டால் எல்லா விதத்திலையும் நன்மையாக இருக்கும். எல்லா விதம்னா தொழில், குடும்பம், கணவன் மனைவி, இது எல்லாவற்றிலும் கோபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் சிறப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்பில் கொஞ்சம் எடுங்க, அது கூட பச்சைக்கருப்பை மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 4 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சுபமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஒன்று, நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத வருவாயெல்லாம் உண்டு இன்றைய தினம். அதே சமயத்தில் 6 இடத்துல 4 கிரக சேர்க்கை. 6 இடம் என்பது எல்லாருக்குமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. 6 இடத்துல கிரகம் இருந்தால் நன்மை தான், தீமையெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சி போகும், பொருள் வரவு இருக்கும், எதிர்பாராத திரவிய லாபம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், நண்பர்களிடமும் குடும்பத்திலும் கொஞ்சம் பேச்சில் குறைத்து கொண்டால் மிக நன்மையாக இருக்கும். ரொம்ப நாளாக பார்க்க நினைத்தவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். கோபமின்றி பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். பிள்ளைகள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சஷ்டி, அதனால் முருகனை மனமாற நினைத்து வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் இருக்குது இன்றைய தினம். அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். எதிர்பாராத பொருள் வரவுகள்லாம் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மறையும். எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். மனதில் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. தடையாக இருந்து வந்த, இழுவரியாக இருந்து வந்த சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமையும். போட்டித் தேர்வுகள் சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன்
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மையை இன்றைய தினம் வளர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த ஒரு அக்கௌண்டண்ட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வசம் வேணுங்க, அது கூட வெட்டிவேர் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சையும் வெள்ளையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரக்கார உதவிகரம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் அமைதியோடும் பொறுமையோடும் இன்றைக்கி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு சில காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். தந்தையினுடைய ஆரோக்கியமும் தாயாருடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் அதிகாரிகளிடம் தன்மையாக நடந்து கொண்டால் தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலும் அதே மாதிரி இருங்க. உயர் அதிகாரிகளிடம் வேலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் இன்றைய தினம் ஒரு மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கு அமைதியோடும் பொறுமையோடும் எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க வசம்பு கொஞ்சம் எடுங்க, அது கூட அருகம்பில்லும் சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி இரண்டாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்கா பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். மாயிலும் நட்சத்திரக்கா ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பரிசு மழை, தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள், நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு சம்பந்தப்பட்ட இப்போ யாராவது டிஎன்பிசி அது இது எழுதணும் அப்படின்னு சொன்னால் எழுதினால் நிச்சயமாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஞாபக சக்தியை மட்டும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவியே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா மூணில் கேது, ஒன்பதில் ராகு, பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் ஒரு சில காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகன பராமரிப்பு தொடர்பான விரயங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பின் மூலம் பிரச்சனைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் உள்ள சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து உங்களுடைய செயல்பாடு இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு மழை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாடும் அதே சமயத்தில் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி தான். இந்த நேரத்தில் நீங்கள் வீடுமனை வாங்கணும்னா முயற்சி செய்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் செய்யுங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க
அஞ்சு ஏலக்காய் மட்டை எடுத்து பேக்கெட்டில் வச்சு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி இரண்டாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகும். பூரம் நட்சத்திரக்காரர் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஊத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள், இன்றைய தினம் மகிழ்ச்சி, நல்ல ஒரு திரவிய லாபம் எல்லாம் இருக்கும். ஆனால் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பண விரயம் நிறைய ஆகும், தேவையில்லாத விரயங்கள் ஆகும். அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க, அப்போ புரிதல் கொஞ்சம் ஏற்படும். ஒரு பக்தியை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள், அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு சொல்கிற, அதனால் நிறைய கோவில் குளம்லாம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால அது ஆறாம் இடத்துல இருப்பதாக தான் ஒரு மாயை. அதனால் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அது குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ரெண்டில் கேது, ரெண்டில் வந்து நான்கு கிரக சேர்க்கை, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க, முக்கியமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி பண விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகளை செய்யாதுங்கள். ஆடம்பர செலவுகளை செய்வதை குறைத்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருங்க. தொழில், வியாபாரம், பணம், குடும்பம், இந்த மாதிரி விஷயத்தெலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, களிப்பாக்கு ஒன்று வைங்க, அது கூட கஸ்தூரி மஞ்சள் துண்டு ஒன்று வைங்க, ஒரு ரூபா காயின் வைங்க, சிறிய துண்டு பச்சை கருப்பரை வச்சு நான்காம் அடித்து மஞ்சள் நூல் சுற்றி, அதுவும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இது செய்யும்போது பண வரவு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கின்ற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் புரிதல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை, பூஜை, பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள், புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தன விரயம் கொஞ்சம் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்புலாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வியாபாரம் சார்ந்த வேலையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். அடுத்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பத்திலையும் அதே மாதிரி இருங்க. இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத சில உதவியின் மூலம் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் துளாராசி நேயர்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஒரு முறை காலஹஸ்திக்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை
தெற்கு திசை அதிசயன் நான்காமன் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்போது, தொழில் ரீதியாக வெளியில் போகும்போது அருகம்பிலும் ஒரு எலுமிச்சக்கனியும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்கார நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி சகோதரனுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். மனதில் புதுவிதமான ஒரு எண்ணங்கள், ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது சார்ந்த சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உடல் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள், மாணவர்கள், உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி எட்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும், வியாபாரத்திலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வசம் வேடுங்க, அது கூட அருகம்பில் வைங்க, கஸ்தூரி மஞ்சள் துண்டு ஒன்று வைங்க, ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சுட்டு சிறிய துண்டு பச்சை கற்பூர வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி ஆறாம் எண்ணெய் பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அனுஷ நட்சத்திரக்காரர் மந்தத்தன்மையெல்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். அதற்கு உண்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் மூலம் புதுவிதமான ஒரு சூழலெல்லாம் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்களோடு இருப்பவர்கள் நெருக்கமானவர்கள், அவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை செய்யும். வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாக்கு கொடுங்க. ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். பூர்வீக சொத்துக்கள் அதனால் சில பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி சகோதர வழியிலையும் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் உங்களுக்கு நன்மையை செய்யும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்யுங்க. ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க மூணு ஏலக்காய் அது கூட பச்சை கற்பூரமும் கொஞ்சம் வசமும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. மூலம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் விலகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சு, ஒரு புதுவிதமான ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். புதுவிதமான தன்மைனா ஒரு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இருந்தாலும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். காரியத்தில் வெற்றி கிடைக்கும்.
மனசில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். அவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் மேம்படும். எழுத்து சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். முக்கிய முடிவினை எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய நாள் உங்களுக்கு புகழ், பாராட்டு, மதிப்பு இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது மகாவிஷ்ணு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சம் கனி எடுங்க, அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய திசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் கூடும், லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சு, அனுபவ அறிவு எல்லாத்தையும் பேச்சில் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை. தன வரவின் மூலம் சேமிப்புலாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு, அதாவது 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஒரு கணக்கில் உங்களால் முடிஞ்சால் ஊனமுற்றோருக்கு ஒரு அன்னதானம் சாப்பாடு மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். போகிற காரியங்கள் இன்னும் வெற்றியை தரக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய திசை மேற்கு திசை திசையின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காக புதிய அனுபவம்லாம் வெளிப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மன தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி டென்ஷன்லாம் குறையும். குடும்பத்திலும் ஓரளவுக்கு நன்மை நடக்கும், ஓரளவுக்கு தான். அதே மாதிரி நான்காம் இடத்துல அங்காரக பகவான் இரண்டுக்கு அதிபதியாக நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த பந்தங்களினை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய வேலை ஆட்களிடம் மிகவும் கவனமாக இருப்பது நன்மையை செய்யும். அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படும். நண்பர்களும் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான முடிவுலாம் கிடைக்கும். உயர் அதிகாரியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எட்டாம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை இதில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. கணவன் மனைவியே விட்டு கொடுத்து போங்க. இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அதே மாதிரி இன்றைக்கி வணங்க வேண்டியது துர்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சம் கனியும் அது கூட ஒரு விரலி மஞ்சள் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்றைக்கி ஆறாம் எண்ணெய் பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். கவனமாக இருக்கணுமானா பொறுமை ரொம்ப அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021 2 9